வணக்கம். தமிழ்நாடு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் மலர் செல்வராஜ். நான் ஆர் தேவப்பிரியன். முதல் பேரறிவாளன் உட்பட 7 பேரையும் விடுதலை செய்ய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு தமிழக அமைச்சரவை பரிந்துரை செய்துள்ளது. இதனால் 7 பேரையும் விடுதலை செய்வதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியளித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட பேரறிவாளன் நளினி, முருகன், சாந்தன் உட்பட 7 பேரும் கடந்த 27 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களை விடுதலை செய்வதில் தமிழக அரசு தன்னிச்சையாக முடிவெடுத்துக் கொள்ளலாம் என அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். 2 மணி நேரம் நடத்தப்பட்ட ஆலோசனைக்கு பின் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பேசினார். அறிவு என்பவரின் மனுவினை இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 161 கீழ் பரிசீலிக்கலாம் என உத்தரவிட்டிருந்த போதிலும் இவரை தவிர மேலும் 6 நபர்களும் முன் விடுதலை மனுக்களை ஆளுநர் மற்றும் அரசுக்கு முகவரிட்டு அளித்திருந்ததை கருத்தில் கொண்டு அவர்களையும் சேர்த்து மேற்கான் 7 நபர்களையும் முன் விடுதலை செய்ய மாண்புமிகு ஆளுநருக்கு மேற்படி சட்டப்பிரிவின் கீழ் பரிந்துரை செய்ய அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டது. பேரறிவாளன் உட்பட 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதால் இதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். அமைச்சரவை கூடி தீர்மானம் போட்டியாச்சு. ஸோ இன்னைக்கு முக்கியத்துவம் வந்து இன்னைக்கு இருக்கின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையிலேயே இன்னைக்கு வந்து நம்ம கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து இமீடியட்டா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவருக்கு அனுப்பிடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஹி வில் டேக் குயிக் டிசிஷன். ஓகே, பரிந்துரை நடவடிக்கை எடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்கு. அதெல்லாம் வந்து இட்ஸ் எ மாண்டேட்டரி, கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். தனிப்பட்ட அதிகாரத்துக்குள் தம அரசு செய்ய முடியுமா? அவருடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு காலதாமதப்படுத்துவதோ இல்ல முடிவெடுப்பதற்கான நிச்சயமா அதுல வந்து காலதாமதப்படுத்த வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை இல்ல. இதேபோல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு MGR பெயரை சூட்ட வேண்டும், முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தியும் அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்த தமிழக அரசின் முடிவுக்கு 7 பேரின் குடும்பத்தினரும் அரசியல் கட்சித் தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அமைச்சரவையின் தீர்மானம் தனது 28 ஆண்டுகால வேதனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். 28 ஆண்டுகால போராட்டம் எப்படி முடியும் அப்படின்னு தெரியாம நாங்கள் அல்லாடிட்டு இருந்தோம். நான் இந்த வீதிக்கு வரும்போது 43 வயசு, இன்னைக்கு எனக்கு 71 வயசு, என் மகனுக்கு 19 வயசு உள்ளே போகும்போது இப்போ 47 வயசு, என் குழந்தைக்கு வயசு இளமை எல்லாமே போச்சு, அவன் வாழ்க்கையெல்லாம் போச்சு. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நிம்மதி இருக்குது எனக்கு. நிச்சயமாக இந்த வயசான காலத்தில் இந்த அம்மா பேரை சொல்லிட்டு இருந்த இந்த அரசு, எடப்பாடியார் அரசு என் பையனை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்க போகிறாரு அப்படின்ற ஒரு நிம்மதி எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இதில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன், யாரும் தயவு செய்து இதை அரசியல் ஆக்காதீங்க, அரசியல் பண்ணிடாதீங்க. தமிழக அரசின் பரிந்துரையை ஆளுநர் பரிசீலனை செய்வார் என்றும் தனது மகன் விரைவில் விடுதலையாகி வருவார் என நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக 7 பேரில் ஒருவரான ரவிச்சந்திரனின் தாயார் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். கூடிய சீக்கிரம் என் மகன் வீட்டில் விரைவில் வருவான் என நம்புகிறேன். அவன் வந்ததும் அவனோட சேர்ந்து வாழணும் என்று என்னோட ஆசை. இது நாள் வரைக்கும் கடைசி தனியாகவே இருந்து கஷ்டப்பட்டு, அதனால் என் மகன் வரவும் அவனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கறோம். அவனோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிப்பது தொடர்பாக தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைப்பதாக செய்தி வந்திருக்கிறது. எனவே உடனடியாக தமிழக ஆளுநர் அவர்கள்
அதை நிறைவேற்றக்கூடிய வகையில், குறிப்பாக தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று திமுக கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவகாரத்தில் ஆளுநர் நொடிப்பொழுதும் தாமதிக்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முடிவு அமைச்சரவையின் முடிவல்ல என்றும், இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் முடிவு என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி, தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழன் நெடுமாறன் உள்ளிட்டோரும் தமிழக அரசின் தீர்மானத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதுதான், ஆனால் சிலரை விடுதலை செய்வது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கருத்து தெரிவித்துள்ளார். ஆளுநர் என்ன செய்கிறார் பார்ப்போம். ஆளுநர் மத்திய அரசுடைய பிரதிநிதி, ஏற்கனவே மத்திய அரசு எடுத்த முடிவை அவர் எடுக்கணும். அதாவது ஏற்கனவே இதில் ரெண்டு மூணு பேர் வந்து பழைய வரலாறுக்குள்ளே நான் போக விரும்பலை. ரெண்டாவது ஒரு தடவை கன்செஷன் பெற்று அதுக்கடுத்து பல வருஷங்கள் ஜெயிலில் இருந்திருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் இப்படி விடுதலை செய்கிற போது இது தவறான முன்னுதாரணங்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அதனால் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தான். அதே சமயம் ஏழு பேர் விடுதலை குறித்து கருத்து தெரிவித்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் தொண்டன் என்ற முறையில் ஏழு பேரின் விடுதலைக்கு மனம் சம்மதிக்கவில்லை என்றும், ராகுல்காந்தியே மன்னித்து விட்டதால் விடுதலையை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார். பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிக்கும் விவகாரத்தில் அமைச்சரவை வழங்கும் ஆலோசனையின் அடிப்படையிலேயே ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி கூறியுள்ளார். ஆளுநர் என்னென்ன காரணிகளை அடிப்படையாக கொண்டு முடிவெடுப்பார் என்றும் அவர் விளக்கியுள்ளார். அதனை இப்போது பார்க்கலாம். See, the governor under the constitution, time limits are not prescribed. It is the constitution. And these are matters entrusted to a very high authority. And the power itself is a power of great value. And so therefore, constitution doesn't prescribe any time limit. But yes, the governor will have to consider a lot many things in this. The fact that the prime minister had been assassinated is one important factor. It is also an important factor that the legislative assembly of Tamil Nadu has passed a resolution, and therefore one can assume that almost everybody in Tamil Nadu wants that they should be released. That's another factor. Then the more other aspects, relevant factors are that these people have been in jail for and have suffered actual imprisonment, I think of about 28 years or something, maybe more. So that's a very important factor again, because 28 years of imprisonment is a pretty long time. Then not only the length of imprisonment, we also have to remember that they were kept in solitary confinement when they were suffering death sentence. So that was also a pretty prolonged period, and because of that prolonged period and indecision at the presidential level, the Supreme Court again intervened to commute the sentence to life imprisonment. So that's another important factor. Then, as I have learnt, even the family, the immediate family, of course, Prime Minister, the whole country is the family in that sense. But the immediate family of Shri, late Shri Rajiv Gandhi also is not opposed. So considering all these factors, the governor will take note of these and will also have to consult. So no time limit can be prescribed, but looking at all these factors, I would expect that the governor should exercise his discretion with the aid and advice of the government of Tamil Nadu quickly, as expeditiously as possible,
without any further delay. It makes no sense to keep them, especially today when we see that Supreme Court is emphasizing personal liberty so much. Then such a prolonged incarceration, in my view, is cruel and inhuman. Therefore, they should be released. And in addition to this, way back when the father of the nation was assassinated, and that is something which I had told the five judges bench also, and that was a time when partition was happening, dead bodies from India were going to Pakistan, from Pakistan to India. Even then, those who were imprisonment for life, they had been released after 14 years. So this is today twice that period. And nobody is higher than the father of nation. And forgiveness ultimately is the highest virtue. Having considered, if one considers the imprisonment suffered, I think it's high time that they should be released. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு திமுக உட்பட சுமார் 23 அரசியல் கட்சிகளும் பல்வேறு வணிகர் சங்கங்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. கோவையில் நடைபெற்று வரக்கூடிய முழு அடைப்பு போராட்டம் தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் குருசாமியும், சென்னையில் கள நிலவரம் தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் சதீஷும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் குருசாமியிடம் தொடங்கலாம். வணக்கம் குருசாமி, சொல்லுங்க, கோவையில் முழு அடைப்பு போராட்டம் தொடங்கிவிட்டதா? தற்போது அங்குள்ள சூழல் என்ன என்பது குறித்து கள நிலவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். மலர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இந்த சூழலில் இன்று காலை முதலே இந்த முழு அடைப்பு போராட்டமானது துவங்கியிருந்தாலும் நகரிலுடைய பல்வேறு பகுதிகளில் கடைகளானது பெரும்பாலும் திறக்கப்பட்டே இருக்கிறது. அதே வேளையில் கோவையிலிருந்து வழக்கமாக கேரளாவுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. அதே போன்று கேரளாவிலிருந்து வழக்கமாக வரக்கூடிய கேரள மாநில அரசு பேருந்துகளும் தமிழகத்துக்கு வரவில்லை. இதன் காரணமாக கோவையிலிருந்து கேரளாவில் பாலக்காடு, திருச்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அங்கு செல்ல முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கேரளாவுக்கு போகக்கூடிய பயணிகள் ஒரு சற்று சிறிய இடர்பாடுகளை சந்தித்து வருகிறார்கள். இதே போன்று அங்கு கேரளாவிலும் முழு அடைப்பு போராட்டம் முழுமையாக நடைபெற்று வருவதன் காரணமாக லாரிகள் அனைத்துமே தமிழக கேரள எல்லைப் பகுதியான வாளையாறு சோதனை சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சரக்குகள் கொச்சி துறைமுகம் மற்றும் கேரளாவின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொருட்கள் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் தடையாக இருக்கிறது. தற்போது நம்முடைய திருச்சூர் செல்லக்கூடிய பயணி ஒருவர் நம்முடைய இருக்கார், நம்ம அவரிடம் பேசலாம். சார் சொல்லுங்க, இன்றைக்கு தினம் இந்த பேருந்துகள் இல்லாததுனால என்ன மாதிரியான இடர்பாடுகளை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது? அதான் வந்து டோட்டலாகவே வந்து பாரத் பந்துங்கும் போது எல்லா இடத்துலையுமே பஸ் ஓடலைன்னா பரவாயில்ல. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பஸ் ஓடுது, அதை நம்பி நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ கேரளா போகலான்னு சொல்லி வந்தால் இங்கே வந்து தமிழ்நாடு பஸ்ஸும் இயங்குறதில்ல, கேரளா பஸ்ஸும் இங்கே வர்றதில்ல. அதனால் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது, போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ட்ரெயினில் போனாலும் அங்கே போனால் மாற முடியாது. கேரளாவில் கம்ப்ளீட் பந்தாமா. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறாங்க எந்த பஸ்ஸும் வாகனமும் ஓடுறதில்ல, கடையும் திறக்கலை, அதனால் டோட்டலாகவே பந்து. அதனால் ட்ரெயினில் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பயணிகளை பொறுத்தவரை கேரளாவுக்கு செல்லக்கூடிய பயணிகள் தற்போது அங்கு செல்ல முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கோவையை பொறுத்தவரை ஆட்டோக்கள், 80% ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. அனைத்து தொழிற்சங்கத்தின் கூட்டுக்குழுவினுடைய முடிவின்படி இந்த ஆட்டோக்கள் முழுமையாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றன. ஏடிபி மற்றும் பிஎம்எஸ் உள்ளிட்ட ஒரு சில தொழிற்சங்கத்தினை சேர்ந்தவர்கள் மட்டும் தொடர்ச்சியாக ஆட்டோக்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அரசியல் கட்சிகள் சார்பிலும் தொழிற்சங்கங்கள் சார்பிலும் 3 இடங்களில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். தடையை மீறி திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என அரசியல் கட்சிகள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில், தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய சூழலில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அரசியல் கட்சியினரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டு இருக்கின்றனர். மலர், குருசாமி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சதீஷிடம் பேசலாம். சதீஷ், இன்னைக்கு திங்கட்கிழமை பெரும்பாலானவர்கள் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய நேரம், முழு அடைப்பு போராட்டம் எந்த அளவுக்கு களத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, இது தொடர்பான தகவல்?
தேவப்பிரியன், சென்னையை பொறுத்த மட்டில் இன்று காலை தற்போதைய நிலவரப்படி ஆட்டோக்கள் மற்றும் 50% ஆட்டோக்கள் சென்னையில் இயங்கவில்லை. அதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. மேலும் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் கடந்த சனிக்கிழமை அவர்களது கட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஏறத்தாழ 16 அரசியல் கட்சிகள் மற்றும் வணிகர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைவருமே கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துவது, இந்த முழு அடைப்புக்கு ஆதரவு தருவது என்ற ஒரு முடிவு எடுத்தனர். அதன் அடிப்படையில் இன்று காலை 8 மணிக்கு பார்த்தோம் என்றால் பல கடைகள் அடைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் 14 ஆட்டோ சங்கங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்டோக்களை இயக்க மாட்டோம் என்று அறிவித்திருந்ததை காரணத்தால் ஆட்டோக்கள் பெருமளவில் இயங்காததையும் அவை அனைத்தும் ஆட்டோ நிறுத்தங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் சென்னையை பொறுத்த மட்டில் கோயம்பேடிலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய லாரிகள் இயக்கப்படாமல் உள்ளது. மேலும் அனைத்து மணல் லாரி சங்கங்களும் இன்று லாரிகளை இயக்க மாட்டோம் என்று கூறியதன் அடிப்படையில் அவையும் இன்று இயங்கவில்லை. மேலும் இன்று இந்த முழு அடைப்பானது பொதுமக்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பது காரணமாக தமிழகத்தில் 10 மணி முதல் 3 மணி வரைக்குமே நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அறிவித்திருந்தார். மேலும் இந்த 3 மணிக்கு பின்பு சென்னை விருந்தினை மாளிகை, சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வை எட்டியுள்ளதை கண்டித்தும், மேலும் இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் உயர்ந்துள்ளதை கண்டித்தும், இந்த விவகாரங்களில் மத்திய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்பதை கண்டித்தும் ஒரு மாபெரும் பெரிய போராட்டம் நடைபெறு வருகிறது. குறிப்பாக தற்போதைய நிலவரப்படி இயல்பு வாழ்க்கைக்கு சென்னையில் எந்தவித பாதிப்பும் இல்லை. கடைகள் மற்றும் ஆட்டோக்கள் மட்டுமே பெரிதளவில் இயங்காமல் செயல்படாமல் உள்ளது. மற்றபடி 8 மணிக்கு எந்த நிலவரம் எப்போதும் வழக்கமான நாட்களில் இருக்குமோ அதே நிலையை சென்னையில் தொடர்கிறது. அப்படின் சதீஷ், நீங்க தொடர்பில் எடுங்க. முழு அடைப்பால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் எல்லையான களியக்காவலியில் நிறுத்தப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சஞ்சய்குமார் இணைந்திருக்கிறார், அவருடன் கேட்கலாம். சஞ்சய்குமார் சொல்லுங்க, கேரளாவுக்கான போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? அங்குள்ள நிலவரங்களை பதிவு செய்யலாம். மலர், அதாவது இன்று நடைபெற்று வரும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் அழைப்பு விட்ட பாரத் பந்தான தற்போது குமரி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் உள்ள 12 பணிமனைகளில் 600க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் 50% பேருந்துகள் வந்து போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் வந்து குமரி மாவட்டம் என்பது கேரளாவின் எல்லை பகுதியில் இருக்கும் மாவட்டம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெங்களூர் போன்ற பகுதியிலிருந்தும் வரும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இவ்வழியாக தான் கேரளாவில் புகுந்து செல்ல வேண்டும். கேரளாவில் வந்து போராட்டமானது முழுக்க முழுக்க வலுவடைந்திருப்பதால் வந்து கேரளாவில் புகுந்து செல்ல முடியாமல் அனைத்து பேருந்துகள் மற்றும் தனியார் வாகனங்கள் வந்து எல்லை பகுதியில் தமிழக கேரளாவில் என கலிகைக்காவலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் வந்து தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகங்கள், அதாவது குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் போன்ற துறைமுகங்களில் உள்ள மீனவர்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் மீனவர்களும் வந்து தங்களது படகுகள் வந்து மீன்பிடிக்க செல்லாமல் ஆயிரக்கணக்கான விசைப்படைகள் படகுகளும் நாட்டுப்படகுகளும் மீன்பிடிக்க செல்லாமல் ஆங்காங்கே துறைமுகங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. மலர், சஜய்குமார் நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க. அடுத்ததாக புதுச்சேரியில் நம்முடைய செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். இளவமுதன், காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய யூனியன் பிரதேசம் புதுச்சேரி, அங்க எந்த அளவுக்கு முழு அடைப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது? இது தொடர்பான கள்ள தகவல் என்ன? தேவப்பிரியன், அகில இந்திய காங்கிரஸ் அறிவித்த உடனே புதுச்சேரியை பொறுத்தவரை ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது. முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாய் ஆகியோர் அழைப்பு விடுத்தார்கள். இதற்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக புதுச்சேரியில் வந்து முழு பந்த் காணப்படுகிறது. தனியார் பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. தமிழக பேருந்துகள் மட்டும் ஒரு சில வருகின்றன. அவற்றுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றன. இருப்பினும் அவற்றை வந்து போராட்டக்காரர்கள் வந்து எல்லையில் நிறுத்தி விடுவார்கள் என்பதற்காக அந்தந்த பகுதியிலேயே பேருந்துகள் திருப்பி விடப்படுகின்றன. இதே போல ஆட்டோக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. டெம்போக்கள் சேவையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை பெரும்பாலான தனியார் பள்ளிகள் வந்து இன்று விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். அரசு பள்ளிகள் வழக்கம்போல் இயங்கும் என அரசு அறிவித்திருக்கிறது. இதே போல் அரசு அலுவலகங்கள் வழக்கம்போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை இன்று வந்து முழுமையாக அதை பேருந்து நிலையத்தை நம்ம நேரடியாக பார்க்க முடியும், வெறிச்சோடி காணப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பாலான புதுச்சேரியில் தனியார் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. அவை வந்து எதுவும் இன்று பேருந்து நிலையத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. இதே போல அரசு பேருந்துகளும் வராத காரணத்தினால் பயணிகள் வந்து இப்ப ஏதாவது ஒரு பேருந்து வருமா என்று காத்திருக்கிறார்கள். இதே போல கல்லூரிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படாதால் மாணவர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள்.
காரணம் வந்து கல்லூரிக்கு விடுமுறை இருக்கிறதா என்று தெரிவிக்கப்படாதால் மாணவர்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிறார். பயணிகளும் வந்து பேருந்து நிலையத்தில் காத்திருப்பதை நம்ம நேரடியாக காண முடிகிறது. இதே போல மீனவர்களும் இன்று போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மீன் பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீன் அங்காடிகள் மூடப்பட்டிருக்கின்றன, மீன் விற்பனையும் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. திரையரங்குகளை பொறுத்தவரை பகல் காட்சிகள், அதாவது காலை காட்சி மற்றும் வந்து மதிய காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதே போல வந்து புதுச்சேரியை பொறுத்தவரை எந்த ஒரு அசம்பாதிகளும் தருவதற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் வந்து அரசு பேருந்துகள் ஏதாவது வந்தால் அதற்கு போலீஸ் பாதுகாப்பு இயக்குவதற்காகவும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இதனிடையே துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது வந்து பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்குக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், பொது சொத்துக்களுக்கு யாராவது சேதம் ஏற்படுத்தினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே போல மாவட்ட ஆட்சியரும் துணை ஆட்சியர்களும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று துணை ஆட்சியர் துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். தேவப்பிரியா, தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய வேலைநிறுத்த போராட்டம் குறித்தும் முழு அடைப்பு போராட்டம் குறித்தும் கள தகவலை கொடுத்தீங்க நம்முடைய செய்தியாளர்கள் சஜய்குமார், சதீஷ், குருசாமி மற்றும் இளவமுதன் ஆகிய அனைவருக்கும் நன்றி. பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணம் காங்கிரஸ் தான் என்றும் போராட்டம் நடத்த அவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கிறது, அதனால் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அவர்கள் அதிக நாட்கள் ஆளும் பொழுது கையாண்ட விதம்தான் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்கடங்காமல் ஏறி இருக்கிறது. கூட சர்வதேச பணவீக்கம் பணநிலையும் ஒரு காரணம், ஆனால் இதில் முற்றிலுமாக காரணம் காங்கிரஸ் தான். சென்னையை அடுத்த பழைய பல்லாவரம் பகுதியில் வீட்டில் இருந்தவர்களை கட்டிப்போட்டு 220 சவர நகையை அடையாளம் தெரியாத கும்பல் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழைய பல்லாவரம் அருகே பெருமாள் நகரில் வசித்து வரும் வங்கி மேலாளர் செந்தமிழ் சேரன் என்பவரின் வீட்டினுள் 5 பேர் கொண்ட கும்பல் புகுந்துள்ளது. வீட்டினுள் நுழைந்த கும்பல் மேலாளர் செந்தமிழ் சேரன் அவரது மனைவி மற்றும் வீட்டு பணிப்பெண் ஆகியோரை கட்டி போட்டுவிட்டு வீட்டில் இருந்த 220 சவரன் நகையை கண் இமைக்கும் நேரத்தில் கொள்ளையடித்து சென்றது. துணியால் கட்டிப்போட்டதால் சிறிது நேரத்தில் கட்டை அவிழ்த்த மேலாளர் கொள்ளை சம்பவம் குறித்து பழைய பல்லாவரம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த பரங்கிமலை துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் கொள்ளையர்களையும் தேடி வருகின்றனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் தூத்துக்குடியில் தற்போது சிலைகள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். 20 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையிலான விலையில் சிலைகள் கிடைப்பதால் விற்பனை சூடுபிடித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை சீல் வைக்கப்பட்ட விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயத்திற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. ஸ்டெர்லைட் விவகாரத்தை விசாரிக்கும் குழுவின் தலைவராக மேகாலய உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தருண் அகர்வாலை தேசிய பசுமை தீர்ப்பாயம் நியமித்துள்ளது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஆர் எஃப் நாரிமன், இந்து மல்கோத்ரா முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. தீபாவளி பண்டிகைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பு தபால் தலைகளை வெளியிட உள்ளதாக ஐநா அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் 19ஆம் தேதி நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த தபால் தலை வெளியிடப்பட உள்ளது. சிறப்பு தபால் தலையில் அகல் விளக்கு ஒளிரும் படமும் அதன் பின்னணியில் ஐநா தலைமை அலுவலகமும் மகிழ்ச்சியான தீபாவளி என்ற வாழ்த்தும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் இந்த அறிவிப்பை இந்தியா வரவேற்றுள்ளது. டெல்லியில் வீடு தேடி வரும் 40 அரசு சேவைகள் திட்டத்தை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று தொடங்கி வைக்கிறார். டெல்லி தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. இதன் மூலம் குடிநீர் இணைப்பு, சாதி சான்றிதழ், திருமண பதிவு, ஓட்டுநர் உரிமம் உட்பட 40 சேவைகளை அலுவலகங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே பொதுமக்கள் பெறலாம். ஆட்சி முறையில் ஒரு புரட்சியாகவும் ஊழலுக்கு எதிராகவும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். ரோஹிங்யா அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்ப மியான்மர் அரசுக்கு உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
அந்நாட்டின் தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தற்போது வரை 700,000+ அதிகமான ரோஹிங்கியா அகதிகள் வங்கதேசம் வந்திருப்பதாக கூறினார். அவர்களை பராமரிக்க அரசுக்கு சிரமமாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தற்போது மியான்மரில் சுமூகமான நிலை திரும்பி உள்ளதால் அகதிகள் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்யாவில் பூங்கா ஒன்றில் சுற்றுலா பயணிகளுடன் சிங்கங்கள் சாந்தமாக விளையாடுவது பார்ப்போரை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகளை பூங்கா காப்பாளர் ஒருவர் சிங்கங்களுக்கு அருகில் அழைத்துச் செல்கிறார். அப்போது அவர்களிடம் சிங்கங்கள் சாந்தமாக விளையாடியது. இதையடுத்து சிங்கங்களுடன் அமர்ந்து சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த காட்சி இணையங்களில் வேகமாக பரவி வருகிறது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான மால்டோவா நாட்டு அதிபர் சென்ற கார் விபத்தில் சிக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. அந்நாட்டின் அதிபர் இகோர் தோதன் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு காரில் தலைநகர் சிசினோ நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் சென்ற கார் எதிரே வந்த டிரக் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த அதிபர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். எதிரே வந்த வாகனம் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது. Thank you.